لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி செய்யிதுனா அப்துல்லாஹிபுனு ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தியதை நான் கேட்டேன். அதில் அவர்கள் சமூத் கூட்டத்தாரினுடைய ஒட்டகத்தை பற்றியும் அதன் குதிகால் நரம்பை வெட்டியவன் பற்றியும் நினைவு கூர்ந்தார்கள். அவர்களில் மிகவும் கேடுகட்டவன் ஒருவன் எழுந்து வந்தபோது என்ற இதிம் பாச அஷ்காஹா என்ற திருவசனத்தை விளக்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் கூட்டத்தில் பணக்காரனும் குழப்பம் ஏற்படுத்துபவனும் தீமை செய்பவனும் பலசாலியாகவும் உள்ள ஒருவன் ஒட்டகத்தின் பக்கம் அதன் குதிகால்களை நரம்பை துண்டாடச் செய்கின்றான் என்று விளக்கம் கூறினார்கள். அதன் பிறகு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பற்றி உபதேசம் செய்தார்கள். உங்களில் ஒருவர் தன் மனைவியை அடிமையை சவுக்கால் அடிப்பது போல் அடிக்கிறார், அன்றைய நாளில் இறுதியில் இரவில் அவளிடம் உடலிரவில் ஈடுபடக்கூடும், எனவே அவளை அடிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதன் பிறகு பின்னாலிருந்து வெளியாகும் காற்று வெளிப்படுவதை பற்றி சிரிக்கிறார்களே, அது விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள், தனக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றுக்காக வேண்டி பிறர் செய்யக்கூடிய ஒன்றை பார்த்து சிரிப்பது ஏன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய விஷயத்தை பற்றி இங்கே கூறினார்கள் என்று அப்துல்லாஹி இப்னு ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 4942, சஹீஹ் முஸ்லிம் 2855 என் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் மூன்று விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருக்காக வேண்டி அல்லாஹ்வினால் அற்புதமாக அனுப்பப்பட்ட அந்த ஒட்டகத்தை அந்த மக்கள் மோசமான நிலையில் எவ்வாறு கொலை செய்தார்கள், அவர்களுடைய மறுமையின் நிலை என்ன என்ற விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இதிம் பாச அஷ்காஹா என்ற திருவசனத்தின் விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது, இவ்வாறு செய்தவன் மிகவும் அபாக்கியசாலி, மறுமையில் தோல்வியடைந்தவன் என்ற அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது விஷயத்தை சொல்லுகிற போது, பெண்களை மோசமான முறையிலே நடத்துவது, அவர்களை கேவலமாக பேசுவது, அவர்களை அடிப்பது, அடிமைகளை அடிப்பதைப் போல அடிப்பது, ஆனால் அதே சமயத்திலே இவ்வாறெல்லாம் பகல் நேரங்களிலே செய்துவிட்டு இரவிலே அவர்களோடு கொஞ்சுவதும் அவர்களிடத்திலே உறவு கொள்வதும் எவ்வளவு கேவலமான விஷயம், எவ்வளவு நன்றி கட்டத்தனம் என்ற அடிப்படையில்தான் பெண்களை இவ்வாறு நிந்திக்கக்கூடாது என்ற அழகான ஒரு உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவது விஷயமாகிய இந்த விஷயம் மிக முக்கியமானது. அது என்னவென்று சொன்னால், பிறருக்கு அசிங்கமான அந்த காற்று வெளியாகிற போது அதை பார்த்து சிரிப்பது என்பது இருக்கிறதே, இது அவர்களுடைய தங்கடத்திற்காக வேண்டி அவர்களை நோவினைப்படுத்துவதாகும். சிலருக்கு கட்டுப்படுத்த முடியாத நிலையில் காற்று வெளியாகிறதென்றால் அதை பார்த்து சிரிக்கக்கூடாது. காரணம், இந்த காற்று வெளியாகுதல் என்ற விஷயம் இருக்கிறதே, இது உங்களுக்கும் தான் சில நேரங்களிலே வெளியாகின்றன, எனவே உங்களுக்கும் ஏற்படக்கூடிய இது மாதிரியான தங்கடத்தை பிறரிடமிருந்து பார்க்கும்போது நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். எனவே இது மாதிரியாக பிறர் மனதை துன்புறுத்தக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் செய்யக்கூடாது. அதே சமயம், குறிப்பாக நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்ட பெண்ணை அடிப்பதோ நிந்திப்பதோ
ஒரு அவமானமான ஒரு விஷயம் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை கேட்டு நடக்கும் நர்பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.